ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பியோ நமோ நமக. ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ வழங்கும் குரு பகவான் பெயர்ச்சியை பற்றியும் சனி பகவானுடைய சுட்டுக்கள் பற்றியும் யூடியூப்பில் பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ குரு பகவானுக்கு வணக்கம். மறைமிகு கலை நூலில் வல்லோன் வானவர் கர்சன் மந்திரியாகி நரசிரி கற்பக பொன்னாட்டி நிக்கதிபினாகி நிறைதனம் சிவிகை மண்ணில் நீடு போகத்தை நல்கும் இறைவன் குருவியாளன் நிறு மலர்பாதம் போற்றி ஓற்றி. குருவடி சரணம், திருவடி சரணம். பொதுவாக குரு ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் இருக்கும் ராசியிலிருந்து ஒரு சுற்று சுற்றி மீண்டும் அதே ராசிக்கு வருவதற்கு சுமார் 12 வருடங்கள் ஆகும். சுமார் 5 அல்லது 7 முறை குரு சுற்று ஒருவருக்கு வரும். ஒவ்வொரு சுற்றிலும் முற்றிலும் வேறுபட்ட பலன்களையே குரு பகவான் தருவார். பொதுவாக குரு சந்திரனுக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிக்கும் போதுதான் நற்பலனை தரும். மற்ற ஸ்தானங்களில் சஞ்சரிக்கும் போது நற்பலனை தராது. சாதாரணமாக குருவினது கோச்சார பலனை கூறுவதுடன் குரு எத்தனையாவது சுற்றில் இருக்கிறது என்பதை கணக்கிட்டு அதற்கேற்றவர் போல் பலன் கூறுவதுதான் சிறந்த முறையாகும். குரு பகவான் சந்திரனுக்கு 8வது ராசியில் சஞ்சாரம் செய்யும் உயிருக்கு கண்டம் தரும் என பொதுவில் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் குருவிற்கு நீங்கள் முதல் சுற்றாக இருந்தால் மேற்கூறிய பலனை மாற்றி தந்தைக்கு பண வருவாய் திடீரென்று உண்டாகும் என கூற வேண்டும். அதேபோல் முதல் சுற்றில் 9வது ஸ்தானத்துக்கு ஒருவருடைய தன்னுடைய மூத்த சகோதரர்களுக்கு நற்பலங்கள் உண்டாகும். குரு பகவான் 12ஆம் ராசியில் சஞ்சரிக்கும் போது தகப்பனாருக்கு நல்ல மேன்மையான பலன்கள் தரும் அப்படி சொல்லப்படுகிறது. இது குரு பகவானுடைய பேச்சியிலிருந்து, குரு பகவான் இருக்கக்கூடிய அமைப்பில். 2வது சுற்றில் குரு மேஷம் ரிஷபம் ஆகிய ராசிகளில் சஞ்சரிக்கும் காலத்தில் எல்லா விதமான நன்மைகளும் சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறும். 3வது சுற்றில் குரு சந்திரனுக்கு 1, 4, 5, 7, 9, 10, 11, 12 ஆகிய ராசிகளில் சஞ்சரித்த காலத்தில் மேலான அல்லது சிறப்பான நற்பலன்களை தரும். 4வது சுற்றில் குரு பிறந்த ராசியில் சஞ்சாரம் செய்யும் போது அரசாங்க விரோதத்தையும், ராசிக்கு 2 சஞ்சரிக்கும் போது பண வருவாயையும், ராசிக்கு 4 சஞ்சரிக்கும் போது சுகபோக வாழ்க்கை நிலையையும், ராசிக்கு 9 சஞ்சரிக்கும் போது கௌரவத்தையும், ராசிக்கு 11, 12 சஞ்சரிக்கும் போது சுகபோக வாழ்க்கையை தரும். அதாவது 4வது சுற்று. 5வது சுற்றில் பிறந்த ராசியில் குரு சஞ்சாரம் செய்யும் பொழுது மன கஷ்டம். 5வது சுற்றில் வந்து ஜென்ம ராசியில் வந்து குரு பகவான் வர்றாருன்னா மன கஷ்டம் வரும், குழப்பத்தையும் தரும். ராசிக்கு 2 சஞ்சரிக்கும் போது 5வது சுற்றில் பண வருவாயை தரும். ராசிக்கு 3, 4 சஞ்சரிக்கும் போது சுப பலனை தரும். இவைகளில் கூறப்படாத ஸ்தானங்களில் குரு எந்த சுற்றிலும் இருந்தாலும் நற்பலனை தராது என்பது முடிவு. பொதுவாக குரு எந்த சுற்றுகளில் இருந்தாலும் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிக்கும் போது நற்பலனை தான் தரும். இதை அடிப்படையாக கருத்தில் கொண்டு ஆராய்ந்து குருவினது கோச்சார பலனை கூறுவது மரபு. அஷ்டம் குரு. குரு கோச்சாரத்தில் சந்திரனுக்கு 8வது ராசியில் குரு சஞ்சாரம் செய்யும் காலத்தை அஷ்டம் குரு காலம் என்பது சோதிட மரபு. அஷ்டமம் என்றால் 8 என்பது பொருள். இந்த அஷ்டம குரு பொருள், பதவி, கௌரவம் முதலான அனைத்தையும் கொடுத்து கெடுத்து ஒன்றுமில்லாதவனாக ஆக்கிடும் என்பதுதான். இன்மை எட்டினில் வாலி பட்டம் இழந்து போகும்படியானதும் என அஷ்டம குருவில் பலனை நம் முன்னோர்கள் எழுதியுள்ளனர். பலம் பெற்ற வரங்கள் பல பெற்ற வாலிக்கே இந்த கதியனில் சாதாரண மனிதர்களின் கதி என்னவாக இருக்கும் என்பதை நினைத்து பார்க்கவே முடியவில்லை. அந்த அளவிற்கு கெடுபலன்கள் நடக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே அஷ்டம் குரு காலத்தில் குரு பகவானை வழிபட்டு வரும் தொல்லைகளை போக்கிக் கொள்ள முயல்வதே அறிவுடைமையாகும். கோச்சாரத்தில் கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும் ஸ்தானத்திற்கேற்ப பலனை தரும். இப்படி கோச்சாரத்தில் கிரகங்களின் பலனை காண்பதற்கு ஒரு பொதுவான விதி உள்ளது. அவ்விதியை பின்பற்றி கிரகம் இருக்கும் ராசிக்கும் நிலைக்கும் பலத்திற்கும் தக்கவாறு கோச்சார பலனை கூற வேண்டும். கீழே கோச்சார பலனை
அந்த விதி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. சூரிய பகவான் 3, 6, 10, 11 நற்பலனை தரும். சந்திரன் ராசிக்கு 1, 3, 6, 7, 10, 11 நற்பலனை தரும். செவ்வாய் 3, 6, 10, 11 நற்பலனை தரும். புதன் ராசிக்கு 4, 6, 8, 10, 11 நற்பலனை தரும். குரு பகவான் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 நற்பலனை தரும். சுக்கிரன் ராசிக்கு 1, 2, 3, 4, 5, 8, 9, 11, 12 நற்பலனை தரும். சனி பகவான் ராசிக்கு 3, 6, 11 நற்பலனை தரும். ராகு எது ராசிக்கு 3, 6, 11 நற்பலனை தரும். மேற்கூறப்பட்ட ஸ்தானங்களில் அந்தந்த கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும் பொழுது நற்பலன்களையும் மற்ற ஸ்தானங்களில் கெடுபலன்களை தரும். இக்கோட்பாட்டை அனுசரித்து கோட்சார பலனை கூற வேண்டும் என்பது சோதிட மரபு. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அதெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு சமாச்சாரங்கள். சகடயோகம், சகடயோகம் என்று சொல்வார்கள். குரு இருக்கும் ராசிக்கு 6வது, 8வது, 8வது, 12வது, 12வது சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் அந்த ஜாதகருக்கு சகடயோகம் உண்டு. அல்லது சகடயோகத்தில் பிறந்தவர் என்று கூறுவதும் வழக்கம். இந்த சகடயோகத்தில் பிறந்தவர்கள் எண்ணிலடங்கா துன்பங்களை அனுபவிப்பார். அடிக்கடி கண்டம் உண்டாகும். இப்படி சகடயோகத்தில் பிறந்தவர்களின் ஜாதகங்களில் லக்னாதிபதி, 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி ஆகிய இந்த அதிபதிகள் இருக்கு நிலைக்கு ஏற்றவாறு சகடயோகத்தின் கெடுபலனை கூட்டியும் குறைத்தும் சொல்ல வேண்டும். பாபஸ்தானாதிபதிகள் லக்னத்துக்கு எடுத்தாலோ லக்னாதிபதியுடன் சேர்ந்தாலோ 10ஆம் அதி கெட்டிருந்தாலோ சகடயோகத்தில் கெடுபலன் அதிகம் ஏற்படும். ஒரு கூறிய ஸ்தானாதிபதிகள் வலுத்த நல்ல நிலையில் இருந்தால் சகடயோகத்தில் பிறந்தவர்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் 2 அல்லது 3 முறை சென்று அலைந்தால்தான் கூடி வரும். எடுத்தவுடன் எந்த தடங்களும் இல்லாமல் இந்த அமைப்பை உடையவர்கள் எதுவுமே வருவதில்லை, கிடைப்பதும் இல்லை. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. மகாமகம், மாமாங்கம், மாமகம் என்பது ஒரே பொருளை தருவனமாகும். மக நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்க, அதற்கு 7ஆம் இடத்தில் சூரியன் இருக்க, அதாவது மக நட்சத்திரத்திலிருந்து சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருந்து சிம்ம ராசியில் இருக்க, அதாவது அந்த பௌர்ணமி சந்திரனுடன் குரு சேர்ந்து வரும் காலத்தை மகாமகம் என்பர். இந்த மகாமகம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வரும். ஏனெனில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் குரு சிம்ம ராசிக்கு வரும். இந்த மகாமக தினத்தில் குளத்திலோ ஆற்றிலோ கடலிலோ குளித்துவிட்டு சிவபெருமானுக்கு வழிபாடு செய்வது வழக்கம். அந்த காலத்தை புண்ணிய காலமாக கருவதால் மகாமக விழா கொண்டாடப்படுகிறது. ஆகவே குரு பகவானுடைய பெயர்ச்சி வருவதற்கு நாள் இருக்கிறது. அதிலே 2 பஞ்சாங்கங்கள் இருக்கின்றன. பாக்கிய பஞ்சாங்கம் இருக்குது, திருக்கணித பஞ்சாங்கம் இருக்குது. எதை எடுத்துக்கொள்வது என்பதை பற்றி பெரியோர்கள் முடிவு செய்துள்ளனர். அதை பற்றி பின்னர் அறிவிப்போம். பொழுது குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும், உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா என்கின்ற பலனை, அதாவது வந்து சுற்றுமுறையிலே சொல்லியதற்கு உங்கள் அனைவருக்கும் குரு பகவானுடைய பேச்சு நன்மையாக நடக்க வேண்டும் என்று கூறி, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். இப்படிக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் ஜெமினி தங்கவேல். நன்றி, வணக்கம்.